ஆயுஷ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மெனோபாஸ், அதாவது மாதவிடாயானது நிற்கக்கூடிய தருணங்களில் என்னென்னலாம் விஷயங்கள் நடக்கும், அதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மாதவிடாய சமயங்களில் ஒரு 40லேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமாக நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னாக்க சில சமயங்களில் 30 நாளில் வரும், சில பேருக்கு 25 நாளில் வரும், சில பேருக்கு 15 நாளில் கூட சில சமயங்களில் வரும், சில பேருக்கு ரொம்ப நாள் அப்படியே பீரியட்ஸ் ஆனது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். யாருக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட சமயங்களில் நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க அனீமிக்காக இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிச்சுட்டே ஆகணும். அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ், தைராய்டு லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டாக்டர்கிட்ட போனாக்க கண்டிப்பாக வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட யூட்ரஸில் வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கா, ஃபைப்ராய்டோ, அடினோமயாசிஸோ, அந்த மாதிரி பிசிஓடியோ, வேறு ஏதாவது அந்த மாதிரி தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வியாதிக்கு தகுந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிவிடுவாங்க. பீரியட்ஸ் ஒன்று ரெகுலர் ஆகும். சரி, 40-50 இயர்ஸ் கிட்ட வரோம் அப்படின்னாக்க சில பேருக்கு 55 இயர்ஸ் வரைக்கும் தைராய்டு உள்ள பெண்களுக்கு கம்பல்சரி ப்ரொலாங்டாக தான் பீரியட்ஸ் ஆனது வந்துட்டுருக்கும். சில பேருக்கு அது 50% ஆஃப் ஃபீமேல்ஸ் இப்படி தான். அடுத்த 50% வந்து சில பேருக்கு சீக்கிரமாகவே நின்று போயிடும் தைராய்டு வந்தாக்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அப்போது அந்த 50 வயசு நெருங்கும் போது வரக்கூடிய சிம்டம்ஸ்லாம் என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் மூட் ஸ்விங்ஸ். மூட் ஸ்விங்ஸுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், நமக்கு இல்லை, நமக்கும் சரி நம்ம சார்ந்தவங்களுக்கும் சரி. எஸ்பெஷலி எல்லா கணவன்மார்களும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா மூட் ஸ்விங்ஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆன்சைட்டிக்கும் டிப்ரெஷனுக்கும் வழிவகுத்து கொடுக்கும். இத்தனை நாள் நல்லா தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் வந்து இவ்வளோ இரிட்டபிளாக இருக்கீங்க, ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு கேட்டாக்க அந்த ஹார்மோன்ஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினில் ஒரு இரிட்டேஷன் ஆனது ஏற்படும். உடம்பில் கோப்ப பண்ண முடியாது உடம்பால். அப்படி இருக்கும் போது அந்த ஹார்மோன்ஸ் கஷ்டப்படுத்துறதோட விளைவுனால மூட் ஸ்விங்ஸ் ஆனது வந்துடுது. அப்போது திடீர் திடீர்னு கோபம் வரும், திடீர் திடீர்னு அழுக வரும், திடீர் திடீர்னு டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அப்போது கத்துவாங்க சில பேர். ஆஃபீஸ்லேயே பார்த்தாக்க ஒரு 50 இயர்ஸ், 45-50 இயர்ஸ் அப்படி இருந்தாக்க அந்த பெண்கள்லாம் பயங்கரமாக கத்துவாங்க. ஐயோ அந்தம்மாவா பயங்கரமாக கத்துவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குமே வழிய. ஏன்னா அவங்களுக்கே அவங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள்லாம் செய்யறது தான் இது. அப்போது ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட்டுங்கிறது அவசியம் தேவை. இது கண்டிப்பாக எல்லா ஆண்களுமே தெரிஞ்சுட்டே ஆகணும். ஏன்னாக்கா அந்த சப்போர்ட், மாரல் சப்போர்ட் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சைட்டிக்கும் போக மாட்டாங்க, டிப்ரெஷனுக்கும் போக மாட்டாங்க. அன்பான வார்த்தைகள், ஆறுதலான பேச்சு, இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஃபஸ்ட்டு பிரச்சனை, பிரதானமான பிரச்சனைக்கு நல்ல ஒரு அருமையான சொல்யூஷன் ஆனது இதுதான். ஏன்னா அன்பும் ஆதரவும் தான் நமக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நம்ம மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பானது இந்த சமயத்தில் பெண்களுக்கு கண்டிப்பாக அவசியம். அதனால தான் எல்லா ஆண்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொன்னது. ஏன்னா ஆண்கள்கிட்டேருந்து தான், ஹஸ்பண்ட்கிட்டேருந்து தான் ஒய்ஃப்க்கு அந்த அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படும். ரெண்டாவது விஷயம், திடீர்னு ஒரு ஹாட் ஃப்ளாஷஸ், திடீர்னு ஒரு வைட் டிஸ்சார்ஜ் மாதிரி திடீர்னு ஒரு நீர் தன்மையானது வெளியில் வரும். நைட் வரலாம், திடீர்னு சில்லுன்னு ஆகிடும் சில சமயங்களில். ஏன் திடீர்னு உடம்பு குளிர்ச்சி ஆகுதுன்னே தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சியான திடீர்னு ஆகலை. ஏன்னா மொத்தமும் நல்லா சூடாக இருக்கும் அட்மாஸ்பியர் ஃபுல்லாக, ஆனால் நமக்கு திடீர்னு சில்லுன்னு ஆகிடும் உடம்பு மட்டும். ஏன் ஆகுது அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ். அதே மாதிரி சில சமயங்களில் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு படபடப்பு இருக்கும் அவங்களுக்கு, படபடப்பு, கால்சியம் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளானது நமக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்க இந்த ஹார்மோன்ஸ் குறைய குறைய தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போது இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, நல்ல ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட், நல்ல நெய்ப்பு தன்மையான ஆகாரம் வகைகள், நல்லெண்ணெய், எள்ளு, கருஞ்சீரகம், அந்த மாதிரி ஆகாரத்தில் நம்ம சேர்த்துக்கணும். புளிக்காத ஆகார முறைகள், இட்லி தோசை நிறையா புளிக்க வைக்கக்கூடாது,
நிறையா பிரெட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிடும் போது நல்ல ஹைட்ரேஷன், முக்கியமாக தண்ணி நிறையா குடிக்கணும், உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கணும், நல்ல குட் பிரிஸ்க் வாக் போகணும், நல்ல மூச்சு காற்று இழுக்கணும், நல்ல பிராணாயாமம் பண்ணும் போது ஈஸியாக நம்ம உடம்பானது செட்டில் ஆகிடும். ஏன்னா அந்த குட் ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே போகும்போது நல்ல உடம்பு ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும், ரத்த ஓட்டம் சீராகி அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம் போயிட்டு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னாக்க ஈஸியாக நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த அளவுக்கு மெனோபாஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது, பீரியட்ஸ் வந்துட்டு ஒரு வருஷ காலம் வராமல் இருந்தது பீரியட்ஸ் அப்படின்னா அதுதான் மெனோபாஸ். அந்த மெனோபாஸ் வந்துருச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக விட்டமின்ஸும் கால்சியம் சப்ளிமெண்டேஷனும் ரொம்ப அவசியம். அதுக்கு நம்ம பழங்கள் எடுத்துக்கலாம், கால்சியம் டேப்லெட்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைன்னாக்கா விட்டமின் டேப்லெட்ஸாக எடுத்துக்கலாம். கம்பல்சரி D3 அட்ரஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு டெஃபிஷியன்சியான அனீமியா அயர்னும் கால்சியமும் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு இயற்கையிலே கிடைக்கும் போது ஏன் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சிக்கனை சாப்பிடாமல் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டோன்னா ஆரோக்கியமாகவும் வாழலாம் கண்டிப்பாக.